அஸ்லாம் வைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் செம்ம சூப்பராக டேஸ்டியான பீஃப் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைலை நான் எப்படி செய்வேங்கிறது இன்றைக்கி கூட வீடியோவில் க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள கொடுப்பிலாம் இதுக்கு நான் ஒரு குக்கரில் நம்ம குழம்பு கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதோ இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு நாலு பட்டையும் நாலுக்கு ஏலக்காய் கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலருந்து இருபது கிராம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது புரிஞ்சிட்டு இருக்கும்போது எட்டுலேருந்து பத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் எட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் பத்து வெங்காயம் சேர்த்து நீலவாக்கில் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கும்போது இது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதையும் வதக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பீஃப் இது வந்து கிரேவி நான் செய்கிறதுக்கான அளவு நான் சொல்கிறேன் ஓகே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எந்த அளவில் இருப்பேன்னா ஈக்குவலான குவான்டிட்டி இஞ்சியும் பூண்டும் கரெக்டான ஈக்குவலான குவான்டிட்டி எடுத்து அடிச்சிக்குவேன் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்து வதக்கிட்டு கூடவே தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளி வந்து அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது அடிப்பிடிக்காது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பையும் சேர்த்து வதக்கணுன்னா எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் தாராளமாக எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்று கூடி வதங்கி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் அளவுக்கு இப்போ இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் ஸ்பைசஸ் பவுடர் இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும் அடிப்பிடிச்சிடாத மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கி ஒன்று கூடி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் ஒன்று கூடி வதங்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஃப் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் மசாலாவோட சேர்த்து இதுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த தண்ணியும் சேர்க்கலை நல்ல க கறியிலருந்தே தண்ணி தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா சுடுதண்ணி வந்து கறி மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கணும் இதை சேர்த்து நல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுடலாம் அடிப்பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு எட்டில் எட்டுலேருந்து பத்து விசில் எனக்கு எட்டு விசில் தேவைப்படும் ஸோ நான் எட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி பிரியாணிக்கு இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு ஜூஸியாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு ஓகே இப்போ இது வந்ததுக்கப்புறம் இதில் இருந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் தனியாக எடுத்து போகிறேன் அது எதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸில் நான் இப்போ பிரியாணி பண்ண போகிறேன் இப்போ இது பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு காரம் நம்ம சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ரைஸ் போது கொஞ்சம் அந்த உப்பு காரம் குறையும் இல்லையா அதனால ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு காரம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிற கிரேவி இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி அதாவது அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றேங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு காரமும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன் கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்ல அரிசியோடு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அவ்வளோதான் செம சூப்பரான தம் பிரியாணி ரெடி குக்கர்லேயே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம சூப்பர்ஃபுல்லாக பிரியாணி கண்டிப்பாக ரெடி ஆகும் உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி லவர் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்ஸ் எடுத்து வச்ச கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சேமியாக செய்கிறதுக்காக அண்ட் அதே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ